ஊர்ல இருந்து வந்து மறுநாள் வந்து காலையில இட்லி ஊருக்கு கிளம்பும் போதே மாவு அரைச்சு போட்டுதான் போயிருந்தேன் இல்லையா அதனால இருந்துச்சு நல்லா காரமாக புளிப்பாக தக்காளி சட்னி செவ செவன்னு அண்ட் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டோட காரம் இல்லாமல் வெங்காய சட்னி நல்லா மெத்து மெத்துன்னு சுட சுட ஆவி பறக்க பறக்க இட்லி இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மதியானத்துக்கு ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்பா ஒன்றியும் சேர்ந்து ஷர்வின் வந்து அப்பாவை கூட்டிகிட்டு வெளில போனவன் தான் உள்ளே வரவே இல்லை உள்ளே வர்றது தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றது திருப்பி வெளில போயிடுறது இப்படியே விளையாடிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஷர்வின் வந்து நல்லா டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தான் அவங்க தாத்தாவோட சேர்ந்து இன்றைக்கி ஃபிஷ் குழம்புக்கும் ஃபிஷ் வறுவலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் தான் கிடச்சிருந்துச்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி வந்து அரைச்சி விட்டு அதாவது மசாலா அரைச்சி விட்டு மீன் குழம்பும் மீன் வறுவலும் நம்ம பார்க்க போகிறோம் செட்டிநாடு ஸ்டைல்னு வச்சுக்கலாம் ஆனால் இதில் வந்து என்னுடைய ஸ்டைல் செட்டிநாடு ஸ்டைலில் இன்னும் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு கிளம்பி வராதிங்க எல்லாத்துலேயுமே கார்த்திகா அவளோட ட்விஸ்ட்டோட தான் செய்வா அது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு குட்டி ட்விஸ்ட்டோட செய்வேன் அப்படின்ட்டு ஒரு 20 காஞ்ச மிளகா எடுத்திருக்காங்க அடுத்தது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன் சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு 1 ஸ்பூன் பட்டை லவங்கம்லாம் அந்த குட்டி குட்டி பீஸு 2 லவங்கம் ஸ்டார் ஆனஸ் 1 இதெல்லாம் எடுத்திருக்கேன் நல்லா வெறும் வாணலில் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் செவ செவன்னு கலர் வந்து கருப்பாயிடக்கூடாது வறுத்துட்டு ஆற வச்சுருக்கேன் அதுக்குள்ளே எங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு மீன் குழம்புக்கு தனியாக ஃபிஷ்ஷையும் வறுவலுக்கு தனியாக ஃபிஷ்ஷையும் நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கிட்டோம் நான் சொன்ன அந்த மசாலா அளவு வந்து பார்த்திங்கன்னா வறுவலுக்கும் குழம்புக்கும் சேர்த்து தான் ஸோ நல்லா ஆறிடுச்சு நம்ம வறுத்தது அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் அதில் நல்லா பழுத்த நாட்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் குட்டி ஸ்பூனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அது அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு அதாவது நீங்கள் மீன் வறுவலில் இதை தடவை போகிறீங்க இல்லையா இந்த காரத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கரகரகரன்னு நீங்கள் வந்து திக்கு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க மீன்லாம் போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கிட்டேன் நான் இந்த மீனை வந்து நம்ம ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருவோம் சமையல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வறுப்போம் அதுக்குள்ளே நல்லா ஊறி மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும் நல்லா கமகமன்னு வாசனையாக கார சாரமாக நல்லாயிருக்கும் ஸோ குழம்புக்கு தேவையான ஒரு 2 பெரிய வெங்காயம் 4 பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி 3-4 பச்சை மிளகாய் 1-1.5 முழு பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு கைப்பிடி அளவு கிட்டத்தட்ட ஒரு 100 கிராமுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்தளவு புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை குழம்புக்கு தேவையான மீன் அப்புறம் ஒரு பெரிய மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு அதோட ருசி அப்பா வேறு லெவலில் இருக்கும் நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி நம்ம தாளிக்க போகிறோம் மீன் குழம்பு ஏன்னா அலைஞ்சிட்டுலாம் வந்திருக்கோம் சூடாகிடக்கூடாது அதனால் நிறைய நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம் பெருங்காயம் ஃபிஷ் குழம்புல நிறைய பேர் போட மாட்டாங்க எனக்கு பிடிக்கும் நான் லைட்டாக போட்டுக்குவேன் ஏன்னா எனக்கு என்னுடைய கீ இன்க்ரீடியன்ட்டே பெருங்காயம் தான் நான் எல்லாத்துலேயும் சேர்ப்பேன் பூண்டு போட்டு நல்லா பூண்டு லைட்டாக செவக்கிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுட்டு அப்புறம் வெங்காயம் சேர்த்து வெங்காயமும் பூண்டும் நல்லா செவ செவ செவன் வதங்கணும் நல்லா சுருளை சுருளை வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ண போகிறோம் தக்காளி வந்து நல்லா 4 தக்காளி எடுத்துக்கோங்க அந்த தக்காளி வந்து நல்லா சுருளை சுருளை வதங்கணும் ஏன்னா மீன் குழம்புலாம் கெட்டு போயிடும் அரைச்சிலாம் சேர்த்துறாதீங்க நல்லா இந்த மாதிரி பொடியை நறுக்கியே நீங்கள் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா செவ செவன் இந்த மாதிரி செவந்துருக்கு நல்லா செவக்க செவக்க தான் வதக்கினதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணோம் தக்காளி நல்லா பழுத்த நாட்டு தக்காளி இதுவே நல்லா புளிப்பு கொடுப்போம் ஏன்னா தக்காளி நிறையா போடுறதுனால கெட்டு போயிடக்கூடாது இல்லை நல்லா வதக்கி வதக்கி செய்யணும் நம்ம அப்போ தான் ரெண்டு நாள் நல்லா அந்த மீன் குழம்பு கெட்டு போகாமல் நல்லா அடுத்த நாள் வச்சு நேற்று வச்ச மீன் குழம்பு ருசிக்க ருசிக்க சாப்பிடலாம் நல்லா வதங்கட்டும் இது தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கீரி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாவும் சேர்த்து வறுத்துக்கலாம் ஸோ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய்லாம் அப்படியே மிதக்க மிதக்க வந்திருக்கு பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் பாதி எடுத்து நம்ம மீன் வறுவலுக்கு போட்டோம் இல்லையா மீதி பாதி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இந்த குழம்புல சேர்த்துட போகிறோம் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம் அந்த பச்சை வாசனை லைட்டாக போய் எண்ணெய்லாம் கசிஞ்சு வெளில அப்படியே எண்ணெய் மிதக்க மிதக்க வரும் அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கிளறி கிளறி விடுங்க ஒரு 2-3 கிளறி நல்லா கிளறி விட்டு ஒரு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நான் வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன்
இந்த புளி தண்ணி அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் கொதிச்சு நல்லா திக்க கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். க்ளோஸ் பண்ணி உப்பு காரம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணேன். ஏன்னா மீனுக்கு வந்து நல்லா மசாலா எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டேன், அதனால் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். மீன் நினச்சிடாதீங்க, மாங்காய் இது, மாங்காய் மாங்காய் மீன் குழம்பு. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, நல்லா திக்காகிடட்டும். இந்த பக்கம் இந்த கிண்ணெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக ஸ்டிக்கர் வந்துடும். இதை நான் ஒரு 2-3 வருஷமாக விலாகில் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு இந்த கிளிப்பிங்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு பெரிய குண்டாக இருக்குது, அதில் வந்து சாதம் வந்து வடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த பக்கம் மீன் குழம்பு வந்து நல்லா தலபல தலபலன்னு கொதிச்சிட்ருக்கு. செம்மையாக இருக்குது மீன் குழம்பு பார்க்குறதுக்கு, அட்டகாசம். மாங்காய் சூப்பராக வெந்து எண்ணெய் மிதக்க மிதக்க வந்திருக்கு பாருங்கள். ஸோ சூப்பர் டைமிங். இந்த நேரத்தில் நம்ம மீனெல்லாம் உள்ளே போட்டுருவோம். போட்டுட்டு கரெக்டாக 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அடுப்புலேயே வைங்க, அந்த சூட்லேயே நல்லா மீனும் வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடாதீங்க, அப்புறம் முள்ளெல்லாம் கரைஞ்சி போய் குழம்புலலாம் வந்துடும். அப்புறம் குழம்பு ஃபுல்லாக முள் முள்ளாக இருக்கும். அதனால் 2 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடாதீங்க, அடுப்புலேயே வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். ஸோ அவ்வளோதான், மீன் குழம்பு சாதம்லாம் தயாராகிடுச்சு. நம்ம மீன் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இரும்பு தோசைக்கல்லில் தான் நான் வறுக்க போகிறேன். இது வந்து பழைய இரும்பு தோசைக்கல். மீன் வறுக்கிறதுக்குனே தனியாக நான் வந்துட்டு ஒரு பேன் வந்து இரும்பில் வாங்கியிருக்கேன். அது வந்து சீசனிங் பண்ணோம். நான் அடுத்த விலாகில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ நிறைய எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், டீப் ஃப்ரை பண்ணல. நான் 2-3 பேட்சஸாக பிரித்து நான் வந்து வறுத்து வறுத்து எடுத்துக்கிறேன். நான்வெஜ்ஜில் ரொம்ப ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட்ஸ் தான். அதுவும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீன்னா ரொம்ப பிடிக்குங்க. நான்வெஜ்லேயே என்னோடய ஃபேவரட் அது தான். உங்களுக்கு நான்வெஜ்ஜில் எது ஃபேவரட் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. ஸோ அழகாக எல்லா பேட்சஸும் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு சர்விங் பவுலில் மாற்றிட்டு டைனிங் டேபிள்லாம் அழகாக க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டு இதெல்லாம் கொண்டு போய் அங்கே வைக்கணும். அப்புறம் பரிமாறிட வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம்னா, ஸ்பெஷல் சமையல் தான். பார்த்துருந்துருப்பீங்க, பட் பரிமாறினது நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேக வைத்த முட்டை ஒன்று ரெண்டு உடஞ்சி தான் வந்திருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரசம், மாங்காய் மீன் குழம்பு. இது பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள், சாம்ஸே இல்லை, அப்படியே எண்ணெய் மிதக்க மிதக்க இருக்குது. அரைச்சி விட்டது என்னுடைய ஸ்டைல் சட்டிநாடு மீன் குழம்புன்னு சொல்லலாம். அண்ட் படித்த சாதம் இங்கே வந்து நல்லா மொறுமொறுன்னு காரசாரமாக மீன் வறுவல் தயாராக இருக்குது. நல்லா மொறுமொறுன்னு தயாராக இருக்குது. ஸோ நாங்களாம் உட்காந்து சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். வெளில போயிருந்தோம் இல்லைங்களா, ஸோ வெளில ஹோட்டல் ஹோட்டல்னு சாப்பிட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் நல்லா கார சாரமாக ஒரு பிடி சாதம் போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு மெனு பார்க்கும்போதே நல்லாயிருக்கு. ஒரு பிடி சாப்பிட்டா தான் மனசு வந்து திருப்தியாக இருக்கும், வயிறும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுமா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாங்களாம் சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஷர்வினுக்கு முதல்ல ஊட்டிட்டு அப்புறம் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். நானும் என் மாமியாரும் எப்போ சேர்ந்தாலும் கதை பேசிக்கிட்டு இருப்போம். சாப்பிடும்போது பேசுவோம், சும்மா உட்காருவோம், பேசுவோம், டிவி ஆன் பண்ணி விட்டுருவோம். டிவி பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் பாட்டுன்னு பேசிக்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம். நல்லா இருக்காமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். லைட்டாக உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குமா அப்படின்னாங்க. அப்புறம் அம்மாவே கையால் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு இருந்தாங்க. ஏன் இதுக்கு முன்னாடிலாம் இந்த குழம்பு நீ செய்யலாம்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்தளவு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டில் இந்த சண்டே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருந்தது. ஊருக்கு போயிட்டு வந்த துணியெல்லாம் அப்படியே இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் துவச்சிடலான்னு காலையில் ஒரு ஈடு போட்டிருந்தேன். அது வந்து அந்த துணி காய வைக்கிற ஸ்டாண்டில் அந்த பால்கனியில் வந்து காஞ்சிட்ருக்கு. அதுக்குள்ளே இன்னொரு ஈடும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டாண்டில் காய வச்சிடலாம் அப்படின்னு காய வச்சிட்ருந்தேன். ஜி வந்து சும்மா வெள்ளை சீனரி எடுக்கிறேன்னு வந்து நின்னார். பார்த்தா என்ன எடுத்துகிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. அதான் நான் சிரிச்சு சிரிச்சுட்டு சைலண்ட்டாக நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்ருக்கேன். வாங்க வாங்கன்னு வேலை செஞ்சிட்ருக்கேன், கிண்டலாக பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு செஞ்சிட்ருந்தேன். சும்மா ஒரே ஒரு துப்பட்டாக்கு மட்டும் இடையில இல்லாத கிரில்ல போட்டு 2 சைட்ஸில் வந்து நான் கிளிப்ஸ் வந்து டைட்டாக பின் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இதை மேலே ஏற்றியாச்சு, வேலை முடிஞ்சுது. அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நம்ம கேசி ஃபேமிலி கிவ்அவே வின்னர்ஸ்க்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்து பார்சல் பண்ண வேண்டியது. ஏன்னா லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ கூரியர்காரங்கக்கிட்டலாம் பேசியாச்சு. ஸோ இதை பேக் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாரி வந்து கொஞ்சம் மாற்றி மடிக்கிறோம். எதுக்காக மடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே பார்த்த சாரீஸ் ஞாபகம் இருக்குங்களா? இது கிவ்அவேக்காக, இது கிவ்அவேக்காகன்னு சொல்லி சொல்லி நிறைய ஷாப்பிங் ஹால் கம் ரிவ்யூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பேன். அந்த மாதிரி நான் இது கிவ்அவேக்காகன்னு ஆசாசியாக சந்தோஷமாக உங்கள்கிட்டலாம் காமிச்சேன். அதே ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே பல ப்ராடக்ட்ஸ் கீழே நான் வச்சுருந்துருக்கேன், கிச்சன் ப்ராடக்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே புடவையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி புடவை தான். என் கையில் இருக்க புடவை மட்டும் இல்லாமல் இங்கே கீழே பாருங்கள்,
நல்ல காஞ்சிபுரம் பட்டு சாரி மாதிரி இருக்க சாரீஸ், பனாரசி புடவைகள், எத்தனை புடவைகள் பாருங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட புடவை வந்து இங்க வச்சிருக்கேன். ஆல்ரெடி இந்த மூட்டை ஃபுல்லா இங்க பாருங்க எல்லாமே வந்து நாங்க பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். சோ அது பேக் பண்ணது இப்போ பேக் பண்ண வேண்டியது இதெல்லாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா லாக் டவுன்ல இருந்தனால லாக்டவுன்ல கூரியர்லாம் அனுப்ப முடியாது இல்லைங்களா, அதனால கிவ்அவே அனுப்ப முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ லாக்டவுனும் முடிஞ்சிருச்சு. ஸோ டைம் வந்து நம்ம இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து கூரியர் வந்து அழகாக பேக் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக எவ்வளோ சந்தோஷமாக நான் வந்து வீடியோஸ் கொடுத்துருந்தனோ அதே ஹாப்பினஸோட அதே லவ்வோட உங்கள் எல்லாருக்கும் இந்த கிவ்அவே வந்து பேக் பண்ணுறேன். கிவ்அவே வின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிவ்அவே வின்னர்ஸ் இல்லைங்களா, அந்த 100 நாள் 100 வீடியோவில் அந்த 50 கிவ்அவே வின்னர்ஸ் இல்லாமல் இப்போ 3 வாரம் கிவ்அவே வின்னர் இருக்காங்களா அவங்களும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட கிவ்அவே வந்து கிஃப்ட் வந்து பேக் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்காக வாங்கியிருக்கீங்க, கேட்க கஷ்டமாக தான் இருக்கு, ஆனால் அந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அக்காவா தங்கச்சியெல்லாம் என்கிட்ட கமெண்ட்ஸ் மெயிலில் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த மெயில் படிக்கும்போது ஸோ சிஸ்டர் தானே கேட்குறாங்க நம்மளால் திருப்பி அப்புறமா வாங்கிக்க முடியும், சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நான் வந்து எனக்காக வாங்கின சில பொருட்கள்லாம் கூட நான் என் கிவ்அவேல வச்சுருந்துருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங் காம்ஸ் அந்த கிளிப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில டப்பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டராக இருக்கட்டும், ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற பாத்திரம் வந்து நான் டப்பா மூடியோட வந்துச்சு பாருங்க, நான் ஃப்ரிட்ஜுக்காக வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். அது அப்புறம் கேரியர் முக்கியமாக அது பாருங்க, இதெல்லாம் வந்து நான் வந்து எனக்காக வாங்கியிருக்கேன்னு தான் ஆசையாக சொன்னது. இந்த பிளேட் செட் கூட பார்த்தீங்கன்னா எனக்காக வாங்கினேன்னு தான் சொன்னது. சகப்பு மூடி போட்ட டப்பா. பட் கிவ்அவே வின்னர்ஸ் வந்து மெயிலில் வந்து இதனை கொடுப்பீங்களா ப்ளீஸ், ரொம்ப அழகாக இருக்குது ப்ளீஸ், என்னால் வாங்க முடியாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் சொல்கிறது உண்டு அன்பு அப்புறம் லவ் அண்ட் கிஃப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுலையும் சந்தோஷம் வாங்கிக்கிறதுலையும் சந்தோஷம். கடந்த ஒரு 2-3 ஷாப்பிங் வீடியோவில் வந்து சில பேர் 1-2 பேர் 4 கமெண்ட் வந்திருக்கும், 3000 கமெண்ட்ல 4 கமெண்ட் வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மொத்த வீடியோவும் சேர்த்து கமெண்ட்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3000 கமெண்ட்ஸ் வருது. ஒரு வீடியோக்கு மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு எல்லா வீடியோக்கும் சேர்த்து தான் எனக்கு கமெண்ட்ஸ் வரும், எல்லா வீடியோவும் பார்க்குறாங்கல்ல. அந்த 3000 கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்து கேட்குறாங்க என்னன்னாக்கா, இவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறீங்களே, ஏன் இவ்வளோ ஷாப்பிங், இவ்வளோ பொருளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோவே ஆன்சர் தான், நான் தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, இதை என்ன பண்ண போகிறேன்னு இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்லிட்டேன், நான் வாயால் எதுவும் சொல்ல வேணாம். இங்கே வீடியோவே லைவ் வீடியோவே அவங்களுக்கு ஆன்சர் இருக்குது. மேல்கொண்டு திருப்பி ஏன் ஷாப்பிங் ஷாப்பிங்னு கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ சொல்லி அந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக தெளிவுரை வந்து ஏன் இது ஏன் இது ஏன் இது டெய்லி ஏன் விளாக் என்னால் கொடுக்க முடியல, இதுக்கு முன்னாடி 12 வீடியோ தான் நான் கொடுத்துட்ருந்தேன், எவ்ரிடே விளாகர் நான் கிடையாது, என்னை கேட்டாங்க கேட்குறவங்களுக்காக நான் இந்த எக்ஸ்ட்ரா வீடியோஸாக தான் கொடுக்குறேன் இப்படின்னு தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். எனக்கு கிடைக்கிற ஏர்னிங்ஸ்லயுமே கேஷ் பிரைஸ் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்றேன், எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது, நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஏர்ன் பண்றேன், என்னால முடிஞ்சது ஏதோ நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த கேள்விக்கு மட்டும் இல்லாம நிறைய கேள்விகள் வந்து வருது, அந்த கேள்விகள்லாம் நான் இக்னோர் பண்ணிட்டு தான் போறேன். ஆஸ் யூஷுவல் நமக்கு தேவையில்லாததை நம்ம இக்னோர் பண்ணுவோம். கேள்விகள் வருதுன்னா ஒரு ஒரு கேள்விக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதில்கள் என் வீடியோவிலேயே இருக்கு. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 700க்கும் மேற்பட்ட வீடியோஸ் நான் கொடுத்துருந்துருக்கேன். ஒரு சீரியல் பார்க்குறோன்னா 1000வது எபிசோடில் வந்து இல்லை 700வது எபிசோடில் வந்து ஏன் இது நடந்துச்சு ஏன் இது நடந்துச்சுன்னு கேள்வி கேட்டால் 699 எபிசோடையும் திருப்பி போட்டு காட்ட முடியாது. அப்போ லைனாக பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு எவ்ரிடே விளாகுன்றதுனால கிட்டத்தட்ட சீரியல் மாதிரி ஆயிடுச்சு, என்னோட எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துருந்துருக்கீங்க. ஸோ அப்படி ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தான் 700வது எபிசோடு வந்து புரியும். மொட்டையாக செலக்ட் பண்ணி சிலதை மட்டும் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணாக்கா இல்லைனா கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் வந்து எப்படி சொல்கிறது. ஸோ கேள்விகள் இருக்கிறவங்களுக்கு அந்த 700க்கும் மேற்பட்ட வீடியோஸ் போய் தயவு செய்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு கீழே 1000க்கணக்கான கமெண்ட்ஸ் இருக்குது, ஒன்று அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும், அப்படி இல்லைனா கமெண்ட்ஸில் வந்துட்டு கேள்வி கேட்டிருப்பாங்க நான் பதில் சொல்லியிருப்பேன், இல்லைனா கம்யூனிட்டி டேப்பில் நான் வந்து ஆன்சர் கொடுத்துருந்துருப்பேன். உங்கள் எல்லா கேள்விகளுக்கான ஆன்சர்ஸும் அந்த 700க்கும் மேற்பட்ட வீடியோஸில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, கம்யூனிட்டி போஸ்டில் இருக்குது. ஆல்ரெடி நான் ரெகுலராக பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், நான் திருப்பி திருப்பி அதை ரிப்பீட் பண்ண விருப்பப்படல. நீங்கள் கேள்வி திருப்பி திருப்பி கேட்டிங்கன்னா ப்ளீஸ் போய் அங்கே வீடியோ பாருங்க தான் இனிமேல் என்னோட ரிப்ளைஸ் இருக்கும் கமெண்ட் செக்ஷனில். ஸோ ரொம்ப ஹாப்பியாக அந்த கிவ்அவேலாம் நான் வந்து இப்போ பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணிவிட்டு கூரியர்லாம் அனுப்புறதுக்கு விடுஞ்சிருவாங்க நான் நினைக்கிறேன். இதோட வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறோம். கொஞ்சம் இதெல்லாம் பேக் பண்ணிட்டு மாமியாரோட கீழே வாக்கிங் போகலான்னு இருக்கேன், முடிஞ்ச அந்த கிளிப்பிங்ஸ்லாம் கூட நான் ஆட் பண்ணுறேன், பார்க்கலாம் வாங்க. கிவ்அவே வந்ததுக்கப்புறம் பிரிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு வந்து மெயிலெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே எல்லாருக்கும் கிவ்அவே வந்துடும், கிஃப்ட்ஸ் வந்துடும். ஸோ இன்னமும் இந்த வாரமும் கிவ்அவே நடந்துகிட்டு தான் இருக்குது, வேணுன்றவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரன்னிங் ரேஸ் பிராக்டிஸ்
ரன்னிங் ரேஸ் பிராக்டிஸ் ஆகும் பாத்தீங்களா. குறுக்கல வந்தது யார் தெரியுமா? ரெண்டு பேரும் ரன்னிங் ரேஸ் பிராக்டிஸ். அவன் ஓடுறான் சரி, கூடவே அப்பாவையும் ஓட வச்சுக்கிட்டு இருக்கான். பாருங்க அவரும் ஓடிக்கிட்டு இருக்காரு குழந்தைக்கு. போதும் போதும் சரண் போதும். ஸோ அப்பாவோட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறோம். நாங்கள் சாப்பிட்டு நானும் அம்மாவை போய் தனியாக உட்காந்து கொஞ்ச நேரம் காட்சி விளையாட போகிறோம். அப்படி பேசிக்கிட்டே செய்ய போகிறோம். நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தா கதை பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு கதையாக இருக்காத நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். என்னம்மா என் மாமியாருக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கும் போது அவங்க ஜீ தமிழில் பார்க்குற சீரியல்லாம் ஜீ ஃபை ஆப்பில் மொத்தமாக அவங்க பார்க்காத ஜீ ஃபைல பார்க்குற எல்லா சீரியலும் நான் போட்டு காமிச்சிட்டேன். என் மருமகள் போல உண்டா அப்படின்னா எனக்கே சில சீரியல்லாம் பிடிச்சிருந்துச்சு. செம்பருத்தியில் வர அந்த கேரக்டர் யாருமா மாமியார் கேரக்டர் அகிலா அகிலா மேடம் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அவங்க மருமகளுக்கு சொன்ன அட்வைஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லாஸ்ட் எபிசோடில் போல்டாக இருக்கணும், உமன்ஸ் எந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி போல்டாகி விட்டு கொடுக்காமல் இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. வேற லெவல் கேரக்டர். சும்மா ஒரு எபிசோடு இவங்களோட சேர்ந்து பார்த்தேன். எங்கள் மாமியார் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க எல்லா சீரியலும் பார்த்து. சரிவன் வந்து அவங்க தாத்தாவோட சைக்கிள் ஓட்டி கொண்டிருக்கிறார் அப்பாவோட. பாருங்க ஜாலியாக இந்த மாதிரி ஷர்வின் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். இந்த ஃபேமிலி விலாகை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. மறுநாள் வந்து எங்கள் மாமியார் வந்து கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப அவங்கள வந்து நாங்கள் மிஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் நான் காமிச்சிருந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்து ருசிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா ரெசிபீஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்த்திகா ரெசிபீஸ் சேனலை பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ரசிச்சு பார்த்தமைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.